7.5 லட்சம் கோடி ஊழல் பத்தி கொஞ்சம் பேசுவோமா? ஓகே சார். அதை பத்தி கொஞ்சம் பேச ஆரம்பிங்க. மணிப்பூர் இஷ்யூ பத்தி பேசுங்க, சனாதன பத்தி அப்புறமா பேசுவோம். நான் இங்கதான் இருக்க போறேன். இப்போ இருக்கக்கூடிய இந்த பாசிச பாஜக அரசை வந்து நம்ம வந்து உழைக்கணும், விரட்டணும். முதல்ல அதை கான்சென்ட்ரேட் பண்ணணும். பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்புகிற கூட்டணியாக இந்த கூட்டணியை விட்டு கூட்டணியாக தொடர்ந்து தொடர்ந்து வண்டி வாங்குறதுக்குள்ள ஒரே நாளில் எல்லாம் முடிஞ்சிடும். அதனால் அவர் அதை ஓகேன்னு சொல்கிறாரு. அப்படின்னு தான் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறது தயாராக இருக்கும். காவல்துறை சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதிகமாக கூட்டம் வந்ததுனால, கடைசி நிமிஷத்தில் அதிகமாக கூட்டம் வந்ததுனால ஒரு காரணமாக சொல்கிறாங்க. இதுமாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. இதுமேல் இதுக்கப்புறம் இது மாதிரி நடக்காம பட் சமூக வலைதளங்களில் ஏஆர் ரஹ்மான டார்கெட் பண்ணி நிறைய விமர்சனங்கள் வருது, கவனிச்சிக்கலா? குறிப்பாக ரைட் விங் பர்சன்ஸ். அப்படியா? அது ஏதாவது ஒரு காரணம் கிடைக்காதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இனிமேல் இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கணும். சரியான யார் உண்மையான காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பாக அரசு எடுக்கும். சார், நீங்கள் சனாதனம் குறித்து பேசுறதுக்கு சோனியா காந்தியும் ராகுல் சனாதனத்தை 7.5 லட்சம் கோடி ஊழல் பற்றி கொஞ்சம் பேசுவோமா? ஓகே சார். அதை பற்றி கொஞ்சம் பேச ஆரம்பிங்க. மணிப்பூர் இஷ்யூ பற்றி பேசுங்க, சனாதனம் பற்றி அப்புறமா பேசுவோம். நான் இங்கே தான் இருக்க போகிறேன். தொடர்ந்து 200 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதை மட்டுமே இப்போ பேசாதீங்க. கண்டிப்பாக அதை பற்றி பேசிதான் ஆகணும். அதை பற்றி பேசுவோம். ஆனால் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த பாசிச பாஜக அரசை வந்து நம்ம வந்து ஒழிக்கணும், அதை விரட்டணும். முதல்ல அதை கான்சென்ட்ரேட் பண்ணணும். தொடர்ச்சியா பல்வேறு மாநிலங்கள் தோத்துட்டு வராங்க. இப்ப நடந்த இடைத்தேர்தல், இப்ப நடந்த இடைத்தேர்தலையும் தோத்துருக்கிறாங்க. இதை இன்னும் அதிகமா கொண்டு போய் நம்ம மக்கள்கிட்ட சேர்ப்போம். கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டணி அமையும். பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்புற கூட்டணியா இந்த கூட்டணி வெட்டி கூட்டணி. ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே அறிவிக்கல. ஒரே நாடு ஒரே நாடு ஒரே சொல்ல போறா, 10 நாளா என்ன சொல்ல போறா? ஒரே நாடு ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்ல போறா. 10 நாட்களா என்ன தேர்தல் அறிவிச்சு இப்ப கேம்பெயினிங் கிட்டத்தட்ட போயிட்டு தான் இருக்கு. இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து வரும், அதை எதிர்கொள்ள தயாரா இருங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி உங்க கட்சி மீட்டிங்ல பேசியிருக்காரு. அப்படியா? அவர் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கண்டனம் தெரிவித்தாரு, எதிர்ப்பு தெரிவித்தாரு. இப்போ ஒரு நிறைய சொல்லியிருக்கேன்ல, அவர் கண்டினியூஸாக தோல்வி, ஒரு ஒரு தேர்தலாக தோல்வி, கிட்டத்தட்ட ஒரு 5 தேர்தல் தோல்வி நினைக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல், இப்படி கண்டினியூஸாக தோல்வி. ஒரே நாளில் ஒரே தேர்தல்னா ஒரே தோல்வியை பார்த்துட்டு கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கலாம்ல? இது தொடர்ந்து தொடர்ந்து அடி வாங்கிறதுக்குள்ள ஒரே நாளில் எல்லாம் முடிஞ்சிடும். அதனால் அவர் அதை ஓகேன்னு சொல்கிறாரு. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.